ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு டாப்பர் பேமெண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ கோப்ரா பண்டில் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்கிறானுங்க. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போடுச்சுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து அந்த ஒரு பெட்டு, ஓகேங்களா, பெட்டு ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா 70% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் யாராவது குளோபல் பெட் இல்லை அப்படின்னா வாங்கிக்கோங்க, 200 டைமண்ட் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டோக்கன், அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் பண்டில் எடுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி ஆஃப்டர் மேட்சில் தருவாங்க, மறக்காமல் வாங்கிருங்க. சரி, ஓகே வேஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கோப்ரா பண்டில் ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வரில் வந்திருக்கு. ஸோ இது வந்து அப்படியே எல்லா சர்வருக்கும் ஒன்று ஒன்றா வந்து நம்மளுக்கு வந்து வராமல் விட்டுருவானுங்க. ஸோ இது மாதிரி வந்திருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அது எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு நியூவாக ஒரு கன் வந்துச்சில் எக்ஸ்விடி மாதிரியே அடிக்கும், அது என்னமோ AC-80 என்னமோ இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்திருக்குது. ஸோ அது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு, பவரும் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எலைட் பாஸ் பார்த்திங்க அப்படின்னா 400 டைமண்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் வந்து 500 டைமண்டு தான். ஸோ 100 டைமண்ட் மைனஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 400 டைமண்டே டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எப்போ எல்பாஸ் டிஸ்கவுண்ட்டில் வரும் அப்படிலாம் தெரில, வரும்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்கள், யாராவது போடுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ரோல் த டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அதில் வந்து நம்ம ரோல் பண்ணுற மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு 10×10 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறானுங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டு இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது. அதில் எமௌண்ட்டு பக்கத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஸ்டாரு +20 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரும் +20 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு ஃப்ளாக் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அதேமாரி ஸ்டார் +20 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ரோஸ் அமௌண்ட்டு, ஸ்டார் +10 வந்துச்சுன்னா அப்போ அந்த ஒரு இன்குபேட்டர் மேப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மொத்தம் உங்கள்கிட்ட 120 ஸ்டாரு 150 ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது எடுத்துக்கலாம், என்னது அந்த சேர் அமௌண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அமௌண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 40 வரையும் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் வாங்க முடியும், அப்டேட் போடுற ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்ததுன்னா யார் யாரெல்லாம் எடுப்பீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஈவெண்ட் மாதிரி தான் தெரியுது, பார்ப்போம் என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி விடுறானுங்க அப்படிலாம் தெரியாது. சரி, ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா நியூ கிளாத் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்ருக்காங்க. இது முன்னாடி இருக்குதா என்னெல்லாம் தெரில. ஸோ நியூ கிளாத் அப்டேட் அப்படின்னு சொல்லி விட்ருந்தானுங்க. ஸோ 600 டைமண்ட் கொடுத்தாங்க, எல்லாம் சரி என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா இது வந்து வெஸ்ட்டு தெரியுது, 600 டைமண்டுக்கு ஒர்த்தே கிடையாத மாதிரி இருக்குது, ஏற்கனவே கேவலமாக இருக்குது, இருந்தாலும் இது வந்து வெஸ்ட்டு தெரியுது. ஸோ இது வந்து மொக்க தான், இதை யாரும் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட்டு. ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 4th ஆனிவர்சரியாக போயிட்டுருக்கனால பார்த்தீங்கன்னா அதுலேயும் மியூசிக் சம்மந்தமாக போயிட்டுருக்கனால ஸோ இதுதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக்கர் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரில, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% இதுதான் வரும். சரி, பார்த்துக்கோங்க எப்படி இருந்தாலும். இது வந்து ஸ்டேட் போர்டா இல்லை கட்டானா வரல, பேக்கா என்னென்ன எலவுன்னு ஒன்றும் புரியலை. பேக்கு அதான் இப்போ சைடில் போட்டிருக்கு, 3rd லெவல் 4th லெவல்னு இது வந்து ஒரு பேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் போர்டு ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னா அப்படி காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு டைமண்ட் ராயலு, நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய டைமண்ட் ராயல், இன்னும் ஒரு 4 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 நாளில் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய டைமண்ட் ராயல் இதுதான். ஸோ வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம், டைமண்ட் ராயல் பொறுத்தவரையும் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதை நான் சும்மா வந்து அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்த வச்சு ஸ்பின் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஒரு ட்ராயரும் இதுவும் கொடுத்துருந்தானுங்க. இந்த சர்வரில் ஒரு டாப் அப்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து ஸ்பின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தானுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சட்டையும் கொடுத்துட்டானுங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சியும் முடியும் மட்டும்தான் கொடுக்கல நம்மளுக்கு, இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவல்லே இருக்குதுன்னு சொல்லலாம், செமையாகவும் இருக்குது. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் ராயலில் பார்த்திங்கன்னா இப்படி வர்றது கொஞ்சம் ரேர் அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா டைமண்ட் ராயலை பொறுத்தவரையும் மொக்கையாக தான் விட்டுட்டு இருந்தானுங்க. இது வாங்காட்டியும் பிரச்சனை இல்லை, கியூப் இருந்துச்சுன்னா வாங்காட்டி பிரச்சனை இல்லை, ஏன்னா கியூப்பில் கொண்டு வந்து விட்ருவானுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான். இது வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்திருந்தது, இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதில் எக்கச்சக்கமான ரிவார்டு இருக்குது. நம்ம வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அதிகமாக டைமண்ட் போகிறீங்களோ அவ்வளோ அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 வாட்டி பார்த்தீங்கன்னா வேறு வேறு ரிவார்டு வந்து ஃப்ரீயாகவே, ஓகேங்களா, ஃப்ரீயாகவே கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா
ஒரு 30 டைமண்ட் 10 டைமண்ட் இது மாதிரி வந்து கேட்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டைமண்ட் கிடைச்சி, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 30 டைமண்ட் சொல்கிறேன். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ரிவார்டு தான் இருக்குது. எல்லாமே கேரக்டர் பண்டிலு ஷூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு அது இதுன்னு எல்லாமே ஒர்த்தான ரிவார்டு தான். நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் அப்படி இப்படி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் டிஜி அலாக் எமௌண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 210 டைமண்டுக்கு தான் டிஜி அலாக் எமௌண்ட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே எக்கச்சக்கமான ரிவார்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் கொடுக்க மாட்டாங்க. மொக்கமொக்கே இந்த லைனில் எப்படி இதே லைன் இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் ரிவார்டில் இருக்கும். மற்றெல்லாம் இதோட மொக்கையை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேரக்டரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா 70% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. இது வந்து முன்னாடியே எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் மேலே கூட டேட்டு கூட பாருங்கள் 12ஆம் தேதி நான் வந்து போடுறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. ஸோ 70% வந்து பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட்டுட்டானுங்க. ஸோ எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளில் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே விட்டுறாங்க. ஸோ ரேண்டமான கேரக்டர் தான், அலாக்கு எல்லாமே கிடையாது. ஏன்னா அலாக்கில் இப்போயே விட்டுட்டானுங்க. ஸோ ஒரு சில கேரக்டர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 70% ஆஃபரு. ஒருவேளை நம்மளுக்கு ஏற்கனவே 60% 50% விட்டானுங்க, அதனால விடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரில. சரி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே.